श्रीमद्वेंकटनाथार्य कविताकीर्तयश्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवे असत्कृतप्राये नमः। नेत्रि ஒரு விஷயம் சொல்லணும், அதாவது ரெண்டு பேட்டிக்கு இருக்கு, இந்த பாதம் உபயலிங்க பாதம், இதுல ரெண்டு பேட்டிக்கை, முதல் நாள் அதிகரணம் ஒரு பேட்டிக்கை, அடுத்த நாள் அதிகரணம் இன்னொரு பேட்டிக்கை, அப்புறம் அந்த இரண்டாவது நாள் அதிகரணத்திலேயே ரெண்டு பேட்டிக்கை, அதெல்லாம் விவரிச்சு சொல்லிட்டோம். முதல் ரெண்டு அதிகரணம் உபயலிங்க அதிகரணம், அப்புறம் ஐகுண்டல அதிகரணம், இவைகள்னால ஒரு சம்சர்க்க தோஷம், சம்சர்க்க தோஷம் இருக்கு பாருங்க, சேர்க்கை, அந்த தோஷம் என்ன, அது மாதிரி ஏக வஸ்துவா இருந்தாக்கா என்ன தோஷம், ஐக்கியம், அந்த மாதிரி ஒரே ஜாத்தியா இருந்தா என்ன தோஷம், அதுக்கெல்லாம் ரெண்டு அதிகரணத்தினால சமாதானம். அடுத்த ரெண்டு அதிகரணத்தினால எம்பெருமான் ஹீனம், அவனை காட்டும் ஒருத்தர் இருக்கான், எம்பெருமான் தான் இருக்கான் அப்படின்னு யாராவது சொன்னாக்கா அதை அடிக்கிறதுக்கு பராதிகரணம், அதன் பிறகு அவனுக்கு அவதாரியமே இல்லை, சௌலத்தியம் இல்லை, வாத்சல்யம் இல்லை, சௌசீரியம் இல்லை அப்படின்லாம் யாராவது ஆக்ஷேபம் பண்ணாக்கா அதை சொல்றதுக்கோசரம், அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் பலாதிகரணம் அது அப்படின்லாம் நேற்று பார்த்துட்டோம். இப்போ அதன் பேர்ல மேல வந்து சொல்றோம், இந்த அதிகரணம் ஏன் ஆரம்பிக்கிறது, இந்த உபயலிங்க அதிகரணம் ஆரம்பிக்கிறது பிரதான காரணம், இது ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். எம்பெருமானார் ஆள வந்தார், எம்பெருமானார் ஆள வந்தார், எம்பெருமானார் சிவாசிகாரு சுவாமி ரேசிகன் சுபபிரகாசியாச்சார், இவாளுக்கு எந்த இடத்துல அவகாசம் கிடைக்கிறதோ அங்க உடனே உடனே அத்வைதியில கண்டனம் பண்ணிருந்தோம், அத்வைதியில உடனே உடனே கண்டனம் பண்ணிருந்தோம், அந்த விஷயம்தான் இப்போ. ஏன் அது சொல்லணும்னு, எனவோ வெறி பிடிச்சுண்டு அத்வைதியிலேயே கண்டனம் பண்ணணும் அதுக்கோதரமே அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த அதிகாரத்துல சொல்லப்படுறது என்னது, ஹேயப்பிரத்தினைக்கு கல்யாணிக்கு தானத்தும் சொல்லப்படுறது. இப்ப ஹேயப்பிரத்தினைக்கு கல்யாணிக்கு தானம் எந்திரமா அப்படின்னு சொல்லச்ச சூத்திரக்காரரே ரெண்டு அடையாளம் சொல்லிட்டேன், ரெண்டு அடையாளம் சொல்லச்ச குணமே இல்லைன்னு ஒருத்தம் சொல்ல ஆரம்பிக்கிறான், ரெண்டு அடையாளம் கெட்ட குணங்கள் இல்லை, கல்யாண குணங்கள் இருக்கு, இதான் ரெண்டு அடையாளங்கள், லிங்கம்னா அடையாளம். இப்போ உபயலிங்கம் ரெண்டு இருக்கு, பிரச்சனைகத்தும் கல்யாணிகிதானத்தும், அப்ப இருக்கச்ச குணமே இல்லைன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், எந்தனமானுக்கு உபயலிங்கோட சித்திக்காது, அப்ப சூத்திரகார திருவுள்ளம் என்னது, சூத்திரகாரருடைய திருவுள்ளம் என்னதுன்னு எங்களுக்கு புரியலையே, ரெண்டு அடையாளம் இருக்குன்னு சொல்லிட்டோ கத்திர கல்யாண குணமே கிடையாது, நேர்குண்யம் இருக்கு, நிர்குணத்துவம், நிர்தோஷத்துவம், இது ரெண்டு இருக்குதான் நம்ம ஆட்சேபிக்கிறோம். அத்வைதி இப்படி ரெண்டு இருக்குது, அவருக்கு பெருமானுக்கு ரெண்டு இருக்குன்றோம், ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டோ கடைசியில ஒரேடியா, ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டோ ஒரேடியா குணமே இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டா அந்த உபயலிங்கத்தம் எப்படி சிந்திக்கும், அப்ப சூத்திரகார திருவுள்ளமே சிந்திக்காம போயிடும், அப்ப சூத்திரகாரருடைய அபிப்பிராயம் என்ன, அதுக்கு இவ வந்து இது வச்சுக்கா, அதாவது மூலச்சேதம் வா வேறையா இருக்கிறது, சூத்திரகார திருவுள்ளத்துக்கு விரோதமா சொல்றா இவா, அப்படிப்பட்டது யாசர் வந்து இது மாதிரி சொல்லுவேரா, அதனால அத்வைத கண்டனம்ன்றது வாய்ப்பு பிடிச்சோம் மாங்காய் பிடிச்சோம்லாம் சொல்லல, காரணம் யுக்திகளோடு சாய்க்கிறார், ஆனந்தார் ஆகட்டும் அது மாதிரி எம்பெருமானாரோ சுபபிரகாசியாச்சாரோ சுவாமி தேசிக்கணும், சுபபிரகாசிகள ஒவ்வொரு அதிகரணத்திலையும் கடைசியில முடிப்பார், பரையத்து அபரையத்து அந்நேத்து அப்படின்ட்டு போட்டு பரையத்து அப்படின்னாக்கா அத்வைதிகள், அபரேது அப்படின்னா பாஸ்கரர் அல்லது யாதவ பிரகாசர், அந்நேத்துனாக்க பாஸ்கரர் யாரோ, இந்த மாதிரி இதர மதத்தால கண்டனம் பண்றது, அப்படிதான் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சொல்லிருக்கேன், அது மாதிரி சொல்லாதது ரொம்ப அபூர்வம் தான், 156 அதிகரணங்கள்ல நிறைய அதிகரணங்கள்ல
இதெல்லாம் அதை கண்டனம் அத்வைத கண்டனம், யாதவ பிரகாசருடைய கண்டனம், பாஸ்கராச்சாரியருடைய கண்டனம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி கண்டனம் பண்றதா தான் இங்க வரும். ஏன்னா காரண காரியத்தோட கண்டனம் பண்ற எம்பெருமானாரும் அப்படித்தான். எந்தெந்த சூத்திரத்துல எங்க எங்க அடிக்கணுமோ அங்கங்கள்லாம் சுட சுட அடிக்கிறதுல குறவுபடவே மாட்டேன் எம்பெருமானார். சுவாமி தேசிகன் சதுபுருஷனி முழுக்க அவளை கண்டனம் பண்றது தான் வந்தது. ஒவ்வொரு வாக்கியம் பாஷத்துல ஒரே ஒரு வாக்கியத்தை எடுத்துட்ட, ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு முழுக்க முழுக்க அவளை கண்டனம் பண்றது ஒரு வாதத்துல. அதனால வேணும்னே கண்டனம் பண்ணல, யுக்தியோட பிரமாணத்தோட கண்டனம் பண்ற சுவாமி தேசிகன். அதனாலதான் சுவாமியில் வைத்திரோன்னு என்ன நினைப்போ, தான் கண்டனம் பண்றதாவோ எம்பெருமானார் கண்டனம் பண்றதாவோ சுதபிரகாசியாச்சாரோ அல்லது ஆளவந்தாரோ கண்டனம் பண்றதா இல்லை, சூத்திரக்காரர் கண்டனம் பண்றார். இதுதான் சுவாரஸ்யம். சூத்திரக்காரருடைய திருவள்ளம் இது, சூத்திரக்காரர் தான் கண்டனம் பண்ணிட்டு இருக்க இங்க, அது இங்க சேஷம் இது. அதனால இந்த அதிகரணத்துல வந்து என்ன சொல்றாருனாக்கா, அத்வைதிகளை தான் கண்டனம் பண்றது. அத்வைதிகளை கண்டனம் பண்ணணும் அப்படின்ற ஒரே திருவுள்ளத்தோடு தான் சூத்திரக்காரரே இதை சொல்றார். ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த பாதத்தினுடைய அவதாரிகையில இரண்டாவது ஸ்லோகத்திலே இருந்தது இது மாதிரி அப்படின்னு இருக்கும். அத்வைதிகள் கண்டனம் தான் அப்படின்னு அதுலயும் இந்த உபயலிங்காதிகரணத்துல அவன் என்ன போடுற கதையில எத்தனை கேட்கிறேன், ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து 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 சொல்றேன். இந்த அதிகரணம் 15 சூத்திரங்களோடு அடங்கினது, 15 சூத்திரங்கள். ஒவ்வொன்றத்திலையும் எப்படி எப்படின்னா கேள்வி வருமோ அது அத்தனையும் ஆக்ஷேபிச்சு ஒவ்வொன்றத்துக்கும் சமாதானம் சாய்க்கிறார் சூத்திரக்காரன். அதுதான் ஆளவந்தார் ஆத்மசித்தி ஈஸ்வர சித்தி சந்தேசித்தி எல்லாம் சாய்ச்சிருக்கார். எம்பெருமானாரோ ஒவ்வொரு இடத்துலையும் அதை சாய்ச்சிட்டார். சிவபிரகாசி தேசிகனும் கேட்கவே வேண்டாம், அந்த மாதிரி அனுகிரகித்திருக்கார் சுவாமி. அதனால சூத்திரக்காரர் திருவுள்ளம் அத்வைத கண்டனபுரமாவே போயிட்டு இருக்கீங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு மரணம் போன அதிகரணத்துல என்ன சொன்னோம், முக்தாதிகரணத்துல முக்தே அர்த்த சம்பத்தி அப்படின்னு பரிசேஷாவது சூத்திரம். அதாவது இந்த ஜீவனுக்குடைய மரணாவஸ்தைக்கு முன்னாடி அவஸ்தை தான் மயக்கம்ன்றது, மூர்ச்சைன்றது அப்படின்னு நாங்க சோச்சிருக்க. இப்போ இந்த வைராக்கியம் இன்னும் நிறைய வரணும். அதுக்கோசரம்னா இந்த மூர்ச்சையை பற்றி சொன்னார், எதுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு, இந்த மூர்ச்சையெல்லாம் வேண்டாமே, தூக்கமும் வேண்டாம், மூச்சுக்கள் வேண்டாம், மொழிக்க தேவையும் கஷ்டம் வேண்டாம், தூங்க தேவையும் கஷ்டம் வேண்டாம், சொப்னத்திலையும் கஷ்டம் வேண்டாம், அது மாதிரியாக மூச்சாவஸ்தையிலையும் கஷ்டம் வேண்டாம். ஒரு இந்திரியம், ஒரு இந்திரியம் வந்து வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம மூச்சுன்னு தான் இருக்கோம், காது கேட்க மாட்டேன்றது எனக்கு, காது கேட்கலன்னா யார் என்ன பேசுறான்னு தெரியல, மெஷின் போட்டுனாலும் சில நீத்திர கேட்க மாட்டேன்றது, சில பேருக்கு கண்ணு தெரிய மாட்டேன்றது, இன்னும் சில பேருக்கு கால் முடியல கை முடியல. ஒன்று ஒரு இந்திரியம் வேலை செய்யாட்டாலே கஷ்டமா இருக்கே, அனைத்து இந்திரியங்களும் வேலை செய்யல, புத்தி வேலை செய்யல, அம்பாடுக்கு கட்ட மாதிரி பிரச்சனை இருக்கா முடிச்ச அவஸ்தையில, இந்த மாதிரி கஷ்டம்னா நமக்கு வேண்டுமாண்ணா, நான் வேண்டாமே, இதெல்லாம் விட்டுட்டு எப்ப மோட்சத்தை அடையவும், எப்ப எம்பெருமான் அடையவும், அங்க போயிட்டா தூக்கம்ன்றதே கிடையாது. வெறும் ஞானீக சுரூபனாகவும் ஞான குணங்களாகவும் இருக்கிற ஆத்மஸ்வரூபத்துக்கு அவனுக்கு அந்த உடம்பே இல்லையே, கர்ம விஷயமான உடம்பே இல்லை. அங்க போனா அற்புதமான உடம்பு கிடைக்கிறது, அற்புதமான உடம்பு அவனையே சங்கல்பிக்கிறது, அகர்ம விஷயமான உடம்பு கிடைக்கும். அதனால வைராக்கியம் வரணும், இந்த உடம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். யாருக்கு சொன்னீங்க ஞாபகம் இல்லை, எங்க மாமனார் சொன்ன சொல்லுவார், எனக்கு வந்து பாராயணத்துக்கு போயிட்டு வரணும், போயிட்டு வந்துட்டு நான் புட்டுன்னு போயிடணும். இந்த மாதிரி போயிட்டேன்னாக்கா எல்லாரும் ஆச்சரியம் பண்ணோம், எல்லாரும் ஆச்சரியம் பண்ணணும், என்ன அற்புதம், பாராயணத்தில் விட்டுட்டு விட்டுன்னு போயிட்டே இருந்த சுவாமி, எவ்வளோ பாக்கியம்னு சொல்லணும் அப்படின்னா அவர் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் 3 வருஷம் ஆச்சு பாராயணத்துக்கு மேலே நிற்க முடியல, அவரால் 2 வருஷம் முன்னாடியே உட்கார்ந்தார் போய் கோஷ்டியில் போய், இப்போ 1.5 வருஷம் ஆச்சு
எங்க மாமியார் பணவு வச்சா. அதுக்கப்புறம் எங்க மாமனாரால ஒன்றும் பண்ண முடியல. இவ படுத்த படுக்கையா இருக்கார், அப்படியே பாக்குறார். அன்னைக்கு போனோம், போன ஞாயிற்றுக்கிழமையா, ஆ ஞாயிற்றுக்கிழமை போனோம். இவ கேட்டா, யார்ப்பா இது அப்படின்னு என்ன காமிச்சு கேட்டா, மாப்பிள்ள அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசல, சாப்பிட்டேரா பதில் இல்லை. அவ்வாறு பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டம். ஆ பிள்ளை மாட்டு பொண்ணு போட்டு பேர எல்லாம் என்ன பாத்துக்கிறா, யார் என்ன பார்த்துருந்தாலும் சரி, நமக்கு நனவிற்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கமேன்ட்டு ஒருத்தர் சார்ந்து இருக்கிறதுன்றது ரொம்ப சிரமம். இங்கேயோ பாருங்கோ எல்லாம் இது வந்து இந்த மூர்ச்ச அவஸ்தைன்னா நமக்கு எப்படி இருக்குன்னாக்கா, இந்திரியங்கள்லாம் வேலை செய்யல, பிராணன் உண்டி சூக்ஷமா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல நமக்கு என்ன வரும், ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரிதான் வேணும் ஒண்ணா. அதே இந்த பிராரத்தமானது இப்படி படுத்திட்டுனாக்கா நமக்கு கஷ்டங்கள்லாம் தான் வரும். அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் வரக்கூடாது. அதனால இந்த வைராக்கியம் பண்ணணும். அவர் என்னை பார்த்து சொல்ற, போன வாரம் போனாக்கா சங்கராந்தி தேவை, என்ன பண்றது சீக்கிரம் போயிட்டா தேவை அப்படின்ற மாதிரி கையை ஆட்டல, படிக்கல, அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஜென்ம துக்கம், ஜரா துக்கம், ஜரைகள் எப்பொழுதும் துக்கம். அது இன்னொருத்தரையே இது பண்ணணும். தனியா போக முடியாது, தனியா தூங்க முடியாது. வயசானதா, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இவ்வளவு கஷ்டம். ஆகாரத்து ஊத்தர் ஊட்டி விடணும், கைகால அலம்பி விடணும், எத்தனை சமம். அதனால இந்த மாதிரிலாம் கூடாது. வைராக்கியம் வரணுன்றதுக்கு சொல்லி முடிச்சேன். அதுக்கப்புறம் இது நம்முடைய விஷயம். ஆனால் எம்பெருமான் தான் நமக்கு பிராப்தியம். அவங்கிட்ட நமக்கு ஒரு வெறி வரணும். அவனையே எப்ப அடைவோம், எப்ப அடைவோம், கதாகம் பகவந்தம் அப்படின்னு கஜத்துல சொல்ற விஷயம். அந்த மாதிரி நம்ம குல தெய்வத்தம், நம்ம குலநாதம், சாட்சாத்கரமான சக்ஷுஷா அப்படின்னா ஒரு வெறி வரணும். பரபக்தி பரஜான பரமபக்தின்றமே அந்த மாதிரி வரணும். இது சுவாமி எடுக்கிற விஷயம் காலத்துல அந்த மாதிரி நமக்கு இருக்கணும். அதுக்கோசரம் உபயலிங்கத்துக்கு என்று சொல்றாரு. அது எப்படி அப்படின்னா, இவா சொல்றா யாரு, இந்த அத்வைதிகள்லாம் விபரீதமா சொல்றா. அவளை கண்டனம் பண்றதுதான் இந்த அறிவியல் நம்ம வந்திருக்கு. அவன் என்ன சொல்றான்னாக்கா, உபநிடத்து வாக்கியம் வருது, நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு இருக்கு. நிர்குணம்னு வாக்கியம் இருக்கு. இவ பாருங்கோ, நிர்குணம்ன்றதுனால குணமே இல்லைன்னு உபநிடத்துன்னு சொல்லிடுக்கும். அந்த மாதிரி நிரஞ்சனம் நிரவத்தியம், நிரஞ்சனம்னாக்கா என்ன அர்த்தம், எதையுமே ஒட்டாது. நிரவத்தியம்னாக்கா தோஷமற்றது. அதனால இவர் என்ன தோணித்து, இந்த பரமாத்மாவுக்கு நிர்குணத்துவம். அத மாதிரி இதுதான் என்னது, நிர்தோஷத்துவம். இது ரெண்டு தான் இருக்கு. நிர்குணம் சொன்னதுனால குணம் இல்லை, நிரவத்தியம் நிரஞ்சனம் சொன்னதுனால தோஷம் இல்லை. இது ரெண்டு தான் இருக்கு. உடனே கேள்வி வருது, நீ அப்படி சொல்ற, ஆனால் உபநிடத்து என்ன சொல்றது தெரியுமோ, சத்தியகாமகம் சத்தியசங்கல்பா அப்படின்லாம் வந்திருக்கே. சத்தியகாமன் சத்தியசங்கல்பம்லாம் வந்திருக்கே உபநிடத்தை சொல்றதே, அதுக்கெல்லாம் நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, அதுக்காக சொல்றாரு. இதெல்லாம் என்ன தெரியுமோ, அஜ்ஞானத்தினால பரிகல்பிதம் அது. அஜ்ஞானத்தினால பரிகல்பிதம், உண்மையிலேயே அதனால கிடையவே கிடையாது. இல்லாதது ஒண்ணு, இல்லாத ஒண்ணத்தை கற்பிக்கிறோம், நம்மளே நினைச்சுக்கிறோம். 20 வயசு கிழவர் இருக்க அவர் மனதில் என்ன தோன்றது, 80 வயசு கிழவரோ நான் இளைஞன் அப்படின்னு தோன்றது. ஏன்னா ஆத்மாவுக்கு அந்த வயசெல்லாம் கிடையாது இல்லையா. அதனால மனசு என்ன பண்றதுன்னா, ஓடு ஓடுன்றது நம்மள. ஆனா உடம்போ வேண்டாம் வேண்டான்றது. ஏன்னா மனசோ இதுவோ ஆத்ம சுரூபமோ இந்திரியங்களோ அதுகளுக்கெல்லாம் வயசே இல்லையே. ஆனால் உடம்புக்கு இருக்குது. அது இருக்கிறதுனாலதான் உடம்பு சுருங்க சுருங்க கண்ணு போறது, காது போறது, கால் போறது, கை போறது, எல்லாம் போறது, இந்திரியங்கள் எல்லாம் போயிடுறது. அதனால இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம் பாருங்கோ, நமக்கு எல்லாம் இருக்கு, நம்மளால முடியாததே கிடையாது, நம்ம நினைச்சா எத்தனை வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிறோம்.
ஆனா உண்மையிலே அஜானத்தினாலதான் வருது. அதனால அவித்யினாலதான் பரமாத்மா சத்தியகாமன் சத்திய சங்கல்பம் சொல்றாரு. அவித்யா பரிகல்பிதம் அது அப்படின்னு நம்ம சொல்ற உடனே அப்ப கேள்வி வருது, அது சத்தியகாமன் சத்திய சங்கல்பம் சத்திய சப்தம் இருக்கு. அப்ப சத்தியம் என்ன அர்த்தம்? உண்மையின் அர்த்தம் வச்சு சத்தியத்துவம் இருக்குன்னு அர்த்தம் வச்சு. அதுக்கு பிரதிநிதி விரோதமா இருக்குதே, அது சத்தியத்துவம் தான் தோன்றது. சத்திய சப்தம் சொன்னாக்கா சத்தியமான உண்மையா இருக்குது அப்படின்னு தோன்றது. அந்த சத்தியத்துவமே போயிட்டு இப்போ அதுக்கு விரோதமா இருக்கேன்னு கேட்டாக்கா வாஸ்தவம் தான், சத்தியத்துவம் அங்க தோன்றது. அது கூட அர்த்தவாதம் தான், அர்த்தவாதம் தான். ஒத்தனை பார்த்து சொல்லுவோம், இவர் பொய்யே சொல்ல மாட்டார், உண்மையே பேசுறார். இவர் எதை பேசினாலும் உண்மைதான் இருக்கும் அப்படின்றார். ஆனா பாருங்க, தர்மசாஸ்திரமே சொல்றக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், தலந்திரப்பு இதுல அந்யாதி சிதாதிகள் இதில் பார்த்துருக்கோம். ஒரு கல்யாணம் பண்ண ஒன்று பொய் சொன்னா தப்பு இல்லை, மாப்பிளைக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டாக்கா அவன் 30,000 ரூபாய் வாங்குவான், அத 80,000 ரூபாய் சொல்லிடணும். ஏன் அப்படின்னாக்க கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் பொய் சொன்னா தப்பு இல்லை. அவ பொய் சொல்லாம இருக்காருன்னா எல்லாமே எல்லா வழியத்திலும் பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. குழந்தை ஏதோ ஒண்ணு கேட்கறது, குழந்தை ஏதோ ஒண்ணு கேட்டது என்ன, அப்ப நம்ம பொய் சொல்றோம். ஒரு கிரகிணி கேட்கிறா அல்லது ஒரு புருஷன் கேட்கிறான், அதுக்கு பொய் சொல்றா, ஏன்னா சகஜம் இருக்கு. அதனால இப்போ அவன் சத்தியமே பேசுவான், அவன் சத்திய சுரூபன் அப்படின்னு சொன்னா கூட அவாளும் அசத்தியம் பேசும்படியா இருக்கும். இதெல்லாம் என்னன்னாக்கா பிராயிக்கம், பிராயிக்கம்னாக்கா அதிகமா உண்மையே பேசுறேன், சில சமயத்துல பொய் சொல்லும்படியா இருக்கும். அது தோஷம் பண்ண, அது தோஷம் இல்லை, அவ்வளவுதான் சொல்றது. அதனால இதெல்லாம் அர்த்தவாதம், ஒரு பிரசம்சம் பண்றது அது. அதாவது அசத்தியம்தான், அசத்தியத்தை சத்தியமா நினைச்சுன்னு சொல்றது அது. பொய்யானத உண்மைன்னு சொல்றது, பொய்யானது கூட உண்மையின் லோகத்துல சொல்ற முடியும். அதனால இது உண்டது, அதனால இதெல்லாம் பிரசம்சம் பண்றது அது. அனுபவத்தில் இன்னொன்னு விசேஷம், ஒரு ஜீவனுடைய ஜீவ சம்பந்தமான ஒரு காமம் இருக்கு பாருங்க, ஆசை, அதை பார்க்கச்ச எம்பெருமானுடைய காமன்றது விசேஷம் தானே. அந்த லோகத்துல எல்லாம் ஒண்ணுதான் வாழ்க்கு, எல்லாம் பொய் தான். ஆனாலும் கூட இப்ப அவாறே சொல்றா விவகாரிக்கிறேன், சத்தியம் சொல்றார். விவகாரம் விவகாரம்ன்றது என்னது, நம்ம வந்து தர்ப்பணம் எல்லாம் பண்ணுவோம், ஏ தேக பிதரஹா ஏ தனேக அப்படின்றோம். இவெல்லாம் பித்திருக்கள் நம்ம சொல்றோம், எங்க தோப்பனா இருந்த இவோ நாளைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை சாந்தம் பண்ண போறோம், அதனால அப்போ எங்க தோப்பனா சாந்தம் பண்றோம்னாக்க பண்றோம். அப்ப இந்த வாக்கியங்கள்லாம் வரது தந்திரங்கள்லாம் இவெல்லாம் இப்ப இங்க பித்திருக்களா இருக்கா, சரிய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா கர்மாதீனமான சரிய சம்பந்தம், உண்மையிலே இவா பித்திருக்கலான்னா இந்த உடம்பு கொடுத்ததுனால இவர் பித்தா மசுதாக பிதாத்வம் மாதாத்வம் தைத்த பனையஸ்தம் பிரிய சூரத்து அப்படிங்கிற ஆள் அந்த அவன் தான் இதான். என்ன அர்த்தம்? சுவாமி தேசிகன் ரக்ஷக சர்வ ரக்ஷக அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார் சோதரபுத்திர பாஷ்யத்தில் இந்த ஸ்லோகத்தில். அதனால பிதான்றவன் ரஷிப்பான். இந்த லோகத்தை கூட நம்ம தோப்பினா என்ன பண்ற, நம்மளை செத்துண்டு நம்ம சாதம் போடுற, ஞானத்தை கொடுக்குற, வளத்தை விடுற, பயத்தை தெளிவிக்கிற, அதனால ரக்ஷகராக இருக்க எவரமான மாதிரி. அதனால சொல்றோம் வசுதா அதெல்லாம் இல்லையே, எல்லாம் போயிட்டானே, ஏதோ கர்ம சம்பந்தம் அவன் கேட்கிறான் மாதிரி, அந்த மாதிரி இதெல்லாம் அது. அதனால சத்தியகாமன் சத்திய சங்கல்பன் சத்திய சப்தம் இருக்கு. அது அத்தனையுமே எல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா அசத்தியமா இருக்கிறத உண்மை அப்படின்னு பிரசந்தம் பண்றது, அதுக்கோதான் இது வந்துருக்குது. அது மட்டுமா, இன்னொன்னு குணமே கேள்வி கேட்கணும். அப்போ குணமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? தோஷம் இருக்குன்னு சொல்றியா நீ பிரம்மத்துக்குன்னாக்கா? இல்லை இல்லை, நாங்க வந்து தோஷமும் இல்லை, ஏன்னா நைர்குண்யம் நிர்குணத்துவம் ஒத்துண்டிருக்கும். அந்த மாதிரிதான் தோஷமும் இல்லைன்னு ஒத்துண்டிருக்கும். அது உபனிடத்தை சொல்றது, அது ரெண்டுமே சுவாபாவிகம்.
குணமும் இல்லாமல் தோஷமும் இல்லாமல் இருக்கான் இந்திரபவன். இதுதான் உண்மை. உண்மையானது என்ன அப்படின்னாக்க, இதெல்லாம் இந்திரபவனுக்கு எதுவுமே கிடையாது, இதான் வஸ்துவஸ்தி. உண்மையானது என்னன்னாக்கா பிரம்மான் ஒண்ணு இருந்தது, அது வெறும் ஞானீக சுரூபம் அவ்வளவுதான். அதுக்கு குணம் இருக்கு, அது குணம் இருக்கு, கிரியா இருக்கு, அத்த பண்ணும் இத்த பண்ணும் சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க தவறு. அப்படியானாக்கா ஸ்ருதிகள் என்ன, புராணங்கள்லாம் என்ன, சிவபிரமணங்கள், இதிகாசங்கள்லாம் எம்பெருமானுக்கு குணம் இருக்கு, விக்கிரகம் இருக்கு, அவரை நியமனங்கள் சேஷ்டைகள் இருக்கு, எல்லாம் சொல்லிருக்குமே அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சம்சார பந்தமும் நமக்கு எல்லாம் இருக்கே, அதெல்லாம் சொல்லுவாங்க பிரசித்தமாச்சே, அதெல்லாம் என்ன சுத்தம் இருக்குல்லாம் அப்படின்றாக்கா, இதெல்லாம் சுவாப்ன போகமா போகாய் சொல்லியும். சொப்னத்துல எவ்வளவோ இருக்குது, எத்தனையோ சொப்னத்துல நிறைய பிறக்கணும், சஞ்சாரிகள் இடத்துல பார்த்தாது எவ்வளவோ சொப்னங்கள் நமக்கு வருது. வந்தா கூட அவைகள்லாம் என்ன பண்றது, உண்மையாகவே இல்லையே, அதெல்லாம் அபாவம், எழுந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அதனால அதெல்லாம் இல்லாததுதான் வருது சொப்னத்துல. அதனால சர்வஜ்ஞத்வம், சர்வசக்தித்வம், காரணத்துவம், உபாசித்வம், படப்பிரதத்துவம், இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் ஜீவகதம் சொப்ன போகம் மாதிரி. ஜீவனுக்கு வரக்கூடிய சொப்ன போகங்கள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காது, எல்லாம் பொய். இது ஏன்னா சேதனமும் இல்லை, அச்சேதனமும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை, எதுவுமே கிடையாது. என்ன அதனால எதுவுமே இல்லாததுனால ஒண்ணுமே இல்லாததுக்கு போய் சர்வசக்தி இருக்கு, அமாரி சர்வஜத்தம் இருக்கு, ஏதாவது இருந்தால்தானே சர்வசக்தி வேணும், ஞானம் தான் வேணும்ட்டு, அது மாதிரி ஏதாவது இருந்தால்தானே சர்வசக்தி வேணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. ஆனா எதுவுமே கிடையாது, இல்லாத ஒண்ணுத்த இருக்கிறதா நீங்கெல்லாம் கல்பிக்கிறீங்களோ, சுருதியே ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. அதனால இது எதுவுமே கிடையாது, எல்லாம் சொப்ன போக துல்லியம். சொப்ன பதார்த்தங்கள்லாம் எப்படி நிச்சயாக பொய்யாலாம் இருக்கோ அந்த மாதிரிதான் இது. அதனால விஷயமே இல்லாதனால சக்தியும் இல்லை, ஞானமும் இல்லை, ஞானம் தர்மபோதி ஞானம் அது இல்லை, வெறும் ஆத்மஸ்வரூபம் அதுதான் ஞானம், ஞானத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு வா சொல்றா. இந்த மாதிரி ஜீவன் என்ன, பகவான் என்ன, ஜீவனுக்கு நமக்கு இப்பெல்லாம் என்ன ஞான சந்தோஷம் இருக்கு. ஞான விகாசம்ன்றது மோட்சத்துக்கு போனாதான், முக்தி திசையில்தான் வரும் அது. அதனால இப்ப சங்கோஜம் இருக்குது, தோஷங்கள்லாம் இருக்கு, அது கூட சுவாபாவிகம் இல்லை, சௌபாவிகம் கர்மவசியமா இருக்கிறதுனால, நம்மளால கர்மவசியா, அதனால நமக்கு ஞானமானது சங்குச்சிதமா இருக்கு. அந்த மாதிரி கர்மவசியமான உடம்பு இருக்கிறதுனால நம்ம கஷ்டப்படுறோம், சம்சாரத்தை மாட்டின்னு இருக்கோம். வசுதாக நமக்கெல்லாம் அபகத பாவத்தம், சத்தியகாமத்தம், சத்திய சங்கல்பத்தம்லாம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஏ ஆத்மா அபகத பாவத்னா வஜ்ரோ மிருத்தி ஹோசோகம் சொல்றிருக்கு, எல்லாம் இருக்கு. அது நமக்கு தான் அது மோட்ச சாம்ராஜ்யம், அது அப்படிப்பட்ட நிச்சய கைங்கரியம். எம்பெருமான்கிட்ட போய் எம்பெருமான் கைங்கரியம் பண்ண போறோம், அங்க போய் அவனுக்கு பொல்லாண்டு போட போறோம், அந்த மாதிரி அங்க போய் இருக்கணும். பிரணம்ய உத்தாய புனப்புன பிரணம்ய அப்படின்னுட்டு கத்தியம் தொடங்க சிவை கொண்ட கத்தியம் செலுத்தின்றே இருக்கும். அதெல்லாம் ஆனவன் கேட்பேன், முதலாம் சுவாமி கேட்டிருக்காரு, தென்னாச்சார சம்பிரதாயம் ஒரு வாட்டி தெரியுங்களா, அதுக்கு கேட்பேன் முதலாம் சுவாமிக்கு கத்தியத்திலேயே பாட்டுக்கார பாசிட்டாரு சேர்த்தி உத்தாய புனப்புனப்பிரணம்ய அது மோஷம் செய்யலாம் இங்க கிடையாது அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா இதுல வந்து இந்த வேதாந்த வைபவ பிரகாசிகையில அதற்கான ஒரு வாக்கியம் இருக்கு, பிரதட்சிணாம் பிரணாமாம்ச யுக்மான் ஏவ சமாசரேத் அப்படின்னு இருக்கு. பிரதட்சிணமோ பிரணாமமோ சேவிக்கிறதோ அல்லது பிரதட்சிணமோ ரெட்டையா தான் இருக்கணும், ஒத்தையா இருக்கக்கூடாது. ஏன்னா திரையம் சேவிக்கிறான் மலையை,
மலையை சேர்த்து ரெண்டு வாட்டி நாலு வாட்டி சேர்த்து தான் தேசியம் கலந்துரையணும். எழுப்பு நமக்கு இருக்கு, அதெல்லாம் அங்கே போய் பண்ண போறமே. அந்த மாதிரி நமக்கு பாக்கியம் கிடைக்கிறது. இதெல்லாம் ஜீவனுடைய வைபவங்கள். அது மாதிரி எம்பெருமானுக்கு ஒரு வைபவம் இருக்கு. என்னது? சர்வதேகித்வம், சர்வாதாரத்துவம், சர்வநியந்திரத்துவம், நித்திய சூரிய நித்திய அனுபவம். இந்த மாதிரி எம்பெருமானுக்கு ஒரு வைபவம் ஐஸ்வர்யம் இருக்கு. எம்பெருமானுடைய மகாத்மியம் வந்து நாமும் நமக்கோ சேகத்துவம், தாரியத்துவம், நியாமியத்துவம், கைங்கரியக ரசியா இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு சுரூபம். எம்பெருமானுக்கோ நித்தசேஷி, நித்திய தாரகன், நித்திய நியந்திரா, நித்யாலோடு சேவிக்கப்படுகிறவன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனுடைய ஐஸ்வர்யம். இதெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இவா இந்த ஜீவனுடைய வைபவத்தையும் எம்பெருமானுடைய வைபவத்தையும் அபகரிக்கிறார். அபகரித்து ஒரு குதிருஷ்டி வாதம், புகணவாதங்கள், அந்த வாதத்தினால குறுக்கு புத்தி, அதுல வாத மூமுஷ்யமானான். அந்த வாதங்கள்னால மோகித்து போய் நிற்கிறாவா. அப்படிப்பட்டவாள கண்டனம் பண்ணணும், அவளை கண்டனம் பண்ணணும். எல்லாரும் என்ன பெருமாளுடைய குணத்தை போய் பெருமாளுடைய ஐஸ்வர்யத்தை போய் அப்ப இல்லைன்னு சொல்றானே, அப்போ இது பண்ண முடியுமா? ஏன் அது பண்ணணும்? நமக்கு அதான் முக்கியம். அவனுக்கு குணையும் தாசியமும் பார்க்குறான்றான் லட்சுமணன். இறைபெருமான் சொல்லிச்சு பெருமாள்கிட்ட, குணையும் தாசியம் பார்க்குறாங்க. உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை பார்த்து தான் எனக்கு தாசிய அர்த்தியம் இருந்துச்சு. அன்னைக்கே சொன்ன பாருங்க, கூடாதே வெள்ளும் தீர் கோவிந்தா, கூடாதவர்கள் துஷ்டாய் பகவதா, அவருடைய சத்துருக்கள் அவரெல்லாம் தன்னுடைய பராக்கிரமத்தினால எம்பெருமான் ஜெயிச்சுடுவான். ஆனால் கூடியவர்கள் பக்தாய் அவளை வந்து தன்னுடைய திருக்கல்யாண குணங்கள்னால ஜெயிப்பான்னு கிடையாது. அந்த மாதிரி பெருமாள் அற்புதமா ரட்சிக்கிறேன் நம்மள. அப்படிப்பட்ட குணத்தை உடையவனை போய் குணமே இல்லைன்னுட்டு மோகிச்சு பேசுறாடையவா, அது நியாயமான. அப்படிப்பட்டவான இங்க வந்து அநேக சங்கம், பல கோடிகள், 15 சூத்திரங்கள்னாலையும் அபூர்வமான விஷயங்கள்லாம் சொல்லி கண்டனம் பண்ற, ஆட்சேபிச்சு சமாதானம் சொல்றது. ஏன்னா வஸ்துக்கள்லாம் ஹேயமா இருக்கு, அதனால இவன் தோஷமே இல்லை இவனுக்கு பகவானுக்கு. ஆனால் லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் ஹேயம் தானே, அதோட தானே எம்பெருமான் சேர்ந்திருக்கான். அப்படி சேர்ந்திருக்கிறதுனால அவனுக்கு ஏதோ அந்த சேர்ந்திருக்கச்சு அவனுக்கு தோஷம் வருது, அதோட பிரிஞ்சுட்டான அவனுக்கு தோஷம் இல்லை. அந்த மாதிரி சுட்டு போலாமே அப்படின்னு அவன் கேட்பா. அந்த மாதிரி நான் பிராமணன்னாக்க இப்ப எனக்கு அந்தரியாமியான எம்பெருமான் பிராமணன் சொல்லணும். நேற்று சொன்னோம் அது நாமரூபம், அதெல்லாம் கூட அவனுக்கு வருது நம்மளோட சேர்ந்ததுனால. அதை அந்த கேள்வி வருது, அது அவனுக்கு கர்மசித்து வந்துருமேன்னு கேள்வி. அதே மாதிரி அங்கே ஒரு வாக்கியம், சில குணங்களை சொல்லும், சில குணங்களை சொல்லிட்டு நேத்தி நேத்தி அப்படின்னு சொல்லும். இந்த குணங்கள் தான் அப்படின்னு நினைச்சிக்காத, இந்த குணங்கள் இல்லை நேத்தி நேத்தின்னு பிரிவேதம், அதனால குணங்களே இல்லைன்னு ஆட்சேபிக்கிறான். அது அதுக்கு அற்புதமாக சமாதானம் சாய்க்கிறேன். அப்படி இல்லை ரெண்டு குணத்தை சொல்லிட்டோ நேத்தி நேத்தி அது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோ திருப்பி ரெண்டு குணம் சொல்ற, இவ்வளவு சொல்றது ரெண்டு குணத்தை சொல்லிட்டு நேத்தி நேத்தி குணங்களே இல்லைன்றது திருப்பி ரெண்டு குணம் சொல்றது. அந்த மாதிரி இந்த சுத்தி போய் பைத்தியம் மாதிரி ஒரு குணத்தை சொல்லிட்டோ அது இல்லைன்னு சொல்லிட்டோ திருப்பி ரெண்டு குணம் சொல்லுமா? அது பைத்தியம் தானே பேசும், உன்னத பிரபிதம் அது, உன்னத பிரபிதம் தான் இதெல்லாம் பேச முடியும். பைத்தியங்கள் தான் இதெல்லாம் பேசும், ஸ்ருதி பைத்தியம் இல்லையே. ஏன்னா மாதா பித்ர சகஸ்திரே யோகி உத்தரதரம் சாஸ்திரம் அப்படிங்கிற எந்திரமானார் பாஷ்யத்துல, விஜிதா பாஷ்யத்துல வருது. ஒரு அப்பா அம்மா எப்படி நம்ம கிட்ட பிரீதியா இருப்பா, அது மாதிரி ஆயிரம் அப்பா அம்மா, நமக்கு எத்தனை ஜென்மாக்கள், அத்தனை ஜென்மாக்கள்ல எத்தனை அப்பா அம்மா இருந்திருக்கா, அவன் அத்தனை பேர் நம்ம கிட்ட எவ்வளவு பிரீதியா இருந்திருப்பா.
புற வாத்சல்யத்தோட இருப்பா. அத மாதிரி அவக்காட்டிலும் அசுரகரமான ஒரு சாஸ்திரம் நம்ம கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட சாஸ்திரம் போய் எம்பெருமானின் சில குணத்தை சொல்லிவிட்டோ அது இல்லைன்னு சொல்லுமா? கிளாடி எல்லாம் சுவாமி சுவாமி சாய்க்கு போற. அதனால இந்த மாதிரி அந்த கேள்வி வருமா? அப்படி ஆக்ஷேபம் வந்தேன்னா அதுக்கு பதில் சொல்லல. அதனால பொய்ன்னு சொன்னாக்கா பொய் இல்லை, வெறும் ஞான ஒண்டிதான் இருக்கு, நீதி குணமே கிடையாது அப்படின்னு சொல்றது. அது அதுக்கு பதில் அந்த மாதிரி ஜல சூரிய திருஷ்டம், அதாவது பத்து பாத்திரம் இருக்கு, ஒரே சூரியன், ஒரே சூரியன் பத்து பாத்திரத்துல பிரதிபலிக்கிறது. பத்து சூரியனா இருக்கு, ஒரே சூரியன் பத்து சூரியனா தெரிஞ்சாலும் சூரியன் ஒண்ணுதானே, அது அதனால பிரம்ம ஒண்டிதான், வேற ஒண்ணுமே கிடைக்காது, எல்லாம் பொய் அப்படின்னு நம்ம ஆட்சேபிக்க போறார். அதுக்கும் சமாதானம் சொல்ல போறேன் இருக்க அநேக சிங்கம். அதனால இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இது இந்த அதிகரணமானது அநேக சிங்கம். சிங்கம்னாக்கா நிறுத்தம் இதுன்னு சொல்லுவோம், கொம்புன்னுவாங்க, கோடி கோடிகள் பல ஆக்ஷேபங்கள், அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பல பல சமாதானங்கள். ஒரு கேள்வி கேட்டோம்னா பத்து சமாதானம் சொல்லுவோம், ஒன்றுக்கு பத்தா சமாதானம் சொல்லுவான்னுவான். அந்த மாதிரி சுவாமி சாய்க்க போற சூத்திரக்காரர், அந்த மாதிரி பயந்து சூத்திரத்தை சாய்க்கிறார். இங்க வந்து இவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா, இவன் என்ன கேள்வி கேட்கிறான் பூர்வபக்ஷி, ஜீவன் ஜீவனுக்கு நாலு அவஸ்தைகள் சொன்னோம், மூச்சின் இருக்கிறது, அது மாதிரி தூங்கிறது, அது மாதிரி சொப்னம், அதாவது ஜாக்கிரத, சொப்னம், சுசுப்தி, மூர்ச்சா, நாலு அவஸ்தைகள் சொன்னோம். அந்த நாலு அவஸ்தைகள் உடைய ஜீவனுடைய சம்பந்தம் இருக்கு இந்த பரமாத்மாவுக்கு, அதனால அவனுக்கு தோஷம் வந்துருமேன்னு கேள்வி. அதுக்கு சமாதானம் என்ன சொல்ல போறோம், சம்பந்தம் இருந்தாலும் இவரையாரா அவங்க சொல்ல போறோம், அதுலயே பேதம் தெரியுறதா இல்லையா? ஜீவன் வேற பரமாத்மா வேறன்னு தெரியறதே, அப்படி பேதம் இருக்குதே. அதனால சூத்திரக்காரருக்கு பேதத்துல தான் திருவுள்ளம். இன்னொன்னு ஏகைகத்து ஒவ்வொரு இடத்துலையும் உபய சுத்தாவம், அதாவது ஏகப்பிரத்தனேகத்துவம், கல்யாணேகதானத்துவம், இது ரெண்டும் இருக்குதே அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு இது வந்து ஜீவனும் பரமாத்மாவும் ஒத்து ஐக்கியம் ஒண்ணுதான் அப்படின்னு நீ சொன்னியானக்க, அப்ப ஜீவன் தோடத்தோட கூறினவன், அப்போ பிரம்மத்துக்கும் தோழம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான், அதனால தோஷம் தான் இங்க இருக்கு. பிரம்மத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லவே முடியாது, அப்ப பிரச்சனைகத்துமே வராதே. நீ இதோடத்தோ இருக்குதுன்னு சொல்ல பாரு, நீ அதே வராம போயிடுவேன். ஏன்னா ஜீவன் தான் பிரம்மம், அப்ப ஜீவனுக்கு இருக்கிற தோஷம் பிரம்மத்துக்கு வந்துடும். பிரம்மத்துக்கு வந்துடுச்சுனாக்க அதுக்கு நிர்தோஷத்தை எப்படி சொல்ல முடியும்? அதனால வைரிஷன் சொல்ல முடியாது. இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, இது உபயலிங்க பாதம். உபயலிங்க பாதத்தை என்ன சொல்லணும், ஏய பிரச்சனைக்கு கல்யாண கீதானத்தும் சொல்லணும். நீ ஏய பிரச்சனைக்கு சொல்லுவோம், கல்யாண கீதானத்தும் இல்லை அப்படின்னாக்கா அந்த உபயலிங்கத்தவே சித்திக்காம போயிடுவேன், அது எவ்வளவு பெரிய தோஷம் அப்படின்னாக்கா உபயலிங்கத்தை போய் நிஷேதிக்கலாமா? நீ நிஷேதிக்கிறிய, ஆமா நிஷேதிக்கவே கூடாது. அதனால உபயலிங்க நிஷேத பாதம் அப்படி பேரே வராது. உபயலிங்க நிஷேத பாதம், உபயலிங்க பாதம் சொல்லக்கூடாது. உபயலிங்க பாதம் இது பேர் இருக்காது, உபயலிங்க நிஷேத பாதம் கத்தம் சொல்லப்படியா ஆயிடும். இது எவ்வளவு பெரிய தோஷம் இது. அது மட்டும் இல்ல, தோஷம் ஒன்றிதான் இங்க ஸ்தாபிக்கப்படுறது, தோஷமே இல்லை, நிர்தோஷத்துவம் தான் பிரம்மமானது நிர்தோஷம் அப்படின்னு ஸ்தாபிக்கப்படுறது. அப்படின்னாக்கா அப்போ தார்க்கிக குணம் அதான் சொல்றான், தார்க்கிக என்ன சொல்றான், முக்தாத்மா தோஷமற்றவன் அவ்வளவுதான், ஆனந்தம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப பிரம்மம் அப்படின்னா ஜீவன் எப்படி நிர்தோஷமா இருக்குமோ முக்தாவஸ்தியில, அந்த மாதிரிதான் இந்த இவனுக்கான பரமாத்மா அவனும் அப்படி இருப்பான்னு ஆயிடும். ஒத்துப்பியாத நீ பிரம்மே அது இதுன்னு தான் சொல்ற, ஜீவன் வேற பிரம்ம வேறையாச்சு, ஞானீக சுரூபம் சொல்லிட்டு இருக்க, அது இல்லைன்னு ஆயிடும். அவன் ஞானீக சுரூபம்லாம் ஒத்துக்கல இந்த இவன் தார்க்கிகன்,
அது அது வந்துடும். அது அதனால உபயலிங்கத்து ஸ்தாபனமே விபரீதமா போயிடும். உங்க பட்சத்துல எங்க பட்சத்துல நயாகினி கண்டனம் பண்றோம், ஒன்ன கண்டனம் பண்றோம், கண்டனம் பண்ணி ஹே பத்னி கல்யாணம் இதான் நிபுரம் வந்துட்டு உபயலிங்க சுத்தம் நாங்க சொல்லிடுவோம். அது மாதிரி சொப்பிரகாசமா இருக்குது, எம்பெருமா சொப்பிரகாசமா இருக்கும். அது நீ ஒத்துக்கிற, நானும் ஒத்துக்கிறேன். ஞானம்ன்றது அதோ ஸ்வயம் பிரகாசம், பரமாத்மா ஸ்வயம் பிரகாசம் நீ சொல்ற, நானும் ஒத்துக்கிறேன். எப்படி ஸ்வயம் பிரகாசமா இருக்கான் எம்பெருமான், அப்ப சர்வகுணாகரத்துவம் கூட சூத்திரம் சொல்றதே. சூத்திரத்தினால ஞானம் பிரகாசமா இருக்கு எம்பெருமான், எம்பெருமான் பிரகாசிக்கிறான் சொல்ற அப்படின்னு சூத்திரகாரர் சொல்றாருன்னா, அப்ப சூத்திரகாரரே குணாகரத்துவத்தின்னு சொல்லிட்டார். கல்யாண குணாகரத்துவம் சமஸ்த சமஸ்த கல்யாண குணாத்மகோசம் விஷபுராணம் அப்படின்னா சொல்லிருக்கே, அதுவும் சூத்திரத்தினாலும் சொல்லப்படுறது இல்லையோ. அதனால தர்மங்கள்லாம் அவித்தியினால உண்டாகிறது அப்படின்னு நீ சொல்றது நேர்மூலம். அதுக்கு பிரமாணமே கிடையாது. அதனால சதோஷத்துவம் நிர்தோஷத்துவம் அப்படிங்கிறது ஜீவனுக்கும் இல்லை ஈஸ்வரனுக்கும் இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரிதான். ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒத்தர் தானே, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒத்தர் தானே. அதனால இந்த அதிகாரமே வேண்டாமே, எதுவுமே வேண்டாம். ஐநூறு சூத்திரம் இருக்கு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. சூத்திரக்காரர் நிர்குணம் நிர்தோஷம் ஏதாவது ஒரு வாக்கியம் இருக்கா, இந்த சூத்திரத்தில் இருக்கா, ஒரு பதமாக இருந்தா, எதுவுமே இங்கு இல்லை. இல்லாத விஷயத்தை இருக்கிறதாக நீ எப்படி சொல்ல முடியும்? அது வரவே வராது. அது அதனால இந்த இடத்தெல்லாம் கிடையாது. நீ சொல்றது நிர்குணத்துவமோ நிர்தோஷத்துவமோ நீ சொல்றது கிடையாது. நாங்க சொல்றது இல்லை. நிர்குணம்னா என்ன அர்த்தம்? ஹயப்பிரத்தனைகத்துவம், அதுதான் நிர்தோஷத்துவம். அமாரி கல்யாண குணாகிருத்தம்ன்றது அந்த கல்யாண குணங்களோட கூடினவன் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா சொல்றதுனால இந்த அதிகரணமானது அத்வைத கண்டனார்த்தம் தான் வருது. ஏன்னா அத்வைதிகள் சொன்ன நிர்குணத்துவம் நிர்தோஷத்துவம் இதை ரெண்டுத்தை ஒன்றி சொல்லி அவா ஸ்தாபிக்கிறார். இதுதான் உபயோகிங்கன்னு நான் சொல்லணும். அதுவே உனக்கு விபரீதமா வந்துருமே. அதனால அந்த மாதிரி சித்தாந்தமே சொல்லக்கூடாது, அது தவறு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறேன். நைர்குண்யம் நிர்குணோக்தே குணவச்சனமிகா வித்ய தர்மார்த்தவாத நைர்தோஷ்யம் வஸ்துவிருத்தியா தரிதரகிலம் ஸ்வப்னபோகாதித்துல்யம் இத்தம் ஜீவேஷ பூமாபஹரண குஹனாவாத முமுஷ்யமானான் க்ஷேப்தும் ந ஸ்தானதோபீதி அதிகரணமத ஆரத்தியதே அநேக சங்கம். நைர்குண்யம் பிரம்மமானது, பிரம்மத்துக்கு நைர்குண்யம் சொல்லப்படுறது. ஏன் நிர்குணத்தே நிர்குணம் நிர்குணம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு, வாக்கியமே நிர்குணம் ஸ்பஷ்டமா இருக்கு. அது ஸ்பஷ்டமா இருக்கிறதுனால அதை அப்படியே தானே ஏற்றுக்கணும். அதனால நைர்குண்யம் தான் சொல்லப்படுறது. அப்படியானாக்கா குணவசனம் சத்தியாவகா சத்தியசங்கல்பா அப்படின்லாம் இருக்கு, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன்? சத்தியகாமன் சத்தியசங்கல்பன்றது நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா, குணவச்சனம் இக இந்த சாஸ்திரங்கள்ல குணவச்சனம் என்ன சொல்றது தெரியுமோ? ஆவித்ய ஆவித்யன்னா என்ன அர்த்தம்? அவித்தியினாலும் வந்தது, அவித்தியினாலும் வந்தது, அஞ்ஞானத்தால் தான் வருது. உண்மையிலேயே அது எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே இல்லாத ஒரு வஸ்துவில போய் அவித்தியினால இந்த மாதிரி வந்தது, அது அஞ்ஞானத்தினாலதான் வந்தது. அது அப்படியானாக்க சத்தியத்துவம்னு இருக்கே, சத்தியகாமகா சத்திய சங்கல்பா சத்திய சப்தம் இருக்கே, அந்த சத்திய சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு? சத்தியம்னா உண்மையாக்கம் தான் அர்த்தம். நீ அவித்தியினால உண்டாச்சு
அது வந்ததுன்னு சொன்னேனாக்கா உனக்கு தான் விபரீதம், உனக்கே விபரீதமா போயிருக்காது, அதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் தர்மார்த்தவாதம். இந்த மாதிரி தர்மங்கள்லாம் அசத்தியமான ஒரு தர்மம், அசத்தியமான தர்மத்தை சத்தியமா ஒரு அர்த்தவாதம் பண்றது, பிரசம்சம் பண்றது, பிரசம்சம் பண்றது, அதுக்கு வந்து அது வந்துடுறது. அதனால இது வந்து தோஷம் ஒன்றும் கிடையாது. அதாவது அசத்தியம்தான் அது, அசத்தியமானத சத்தியம்னு சொல்றது. உதாரணம் விசித்திரமா சொல்லுவா, செவ்வாய்க்கிழமை இருந்து பார்ப்போம், செவ்வாய்க்கிழமையில யாருமே நல்ல காரியம் எல்லாம் பண்ண மாட்டான், செவ்வாய்க்கிழமையில எந்த நல்ல காரியமும் பண்ண மாட்டான். ஆனா அதுக்கு என்ன பேர் தெரியுமா, மங்களவாசனம் பேர், மங்களவாசனம். உண்மையிலேயே அது அமங்கல வாசனம், எதுவுமே பண்ண மாட்டான் நல்ல காரியங்கள். சஷ்டத்து பூர்த்தி, அப்த பூர்த்தி இதெல்லாம் வந்ததுன்னாதான் பண்ண முடியும். மற்றபடி புண்ணிய வாசனம் இதெல்லாம் வந்தா பண்ணுவோம், அது ஏன்னா அந்த நட்சத்திரம் பண்ணி ஆகணும், அந்த நாள் அதெல்லாம் பண்ணி ஆகும், அவ்வளவுதான். உண்மையிலேயே செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பண்ண மாட்டார். ஆனா அமங்கலமான ஒரு தினத்துக்கு மங்களம் எப்படி பேர் இருந்ததுன்னா, அதுக்கு முதல் நாள் திங்கக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை, ரெண்டும் அற்புதமான நாட்கள். பொங்க கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்றோம். திங்கக்கிழமை சோமன், இந்து சந்திரன், புதன்கிழமை சௌமியன், சோமனுடைய பிள்ளை. அதனால இவன் ரெண்டு பேரும் மங்களகரமான வா, அவன் நடுவுல வந்துருச்சோல்லையோ, அதனால இதுக்கு மங்களவாசனம் பேர் வந்துருச்சோன்னு தெரியாது. இதெல்லாம் என்னன்னாக்கா இத மாதிரி அசத்தியமான ஒரு வஸ்துவுக்கு போய் எதுவுமே அபகத பாத்மா விஜயரகா விமர்த்தியோன்னு சொல்லிட்டே வருது. பாபம் இல்லை, ஜல இல்லை, தாகம் இல்லை, பசி இல்லை, சோகம் இல்லை, மரணம் இல்லை, இல்லை இல்லைன்னு வரிசை சத்தியகாமம் சத்தியசங்கல்பம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது மங்களம்னு சொல்ற மாதிரி, அமங்கலத்தை மங்களம்னு சொல்ற மாதிரி சத்தியம் அசத்தியத்தையே சத்தியம்னுட்டு பிரசம்சம் பண்றது, அதுக்கோசரம் அது வந்தது. அதனால ஆதித்ய தர்ம அர்த்தவாதம், அர்த்தவாதம் என்ன பிரசம்சம், பிரசம்சம் பண்றது, புகழ் இல்ல அது சொல்றது தான் புகழ். நீ பெரிய ராஜாணி, நீ எப்பேற்பட்டவணி, உன்னை பார்த்துதான் பெருமாளே உன சரிக்கு வந்துருவேன். உன்னை பார்த்தாக்கா நீ வேதமூர்த்தி, நீ வேதாந்த மூர்த்தி, நீ ஞானமூர்த்தி, உனக்கு உடம்பு முழுக்க மூளை அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் என்ன அர்த்தம், கொஞ்சம் பிரசம்சம் பண்ணி அஸ்தியா புகழ், அவ்வளவுதான். அதனால குணமே கிடையாது. அப்படியானாக்கா தோஷமே, தோஷம் வந்துட்டா குணம் இல்லைன்னா கெட்ட குணம் இருக்கும் அப்படியா, கெட்ட நைர்குண்யம் நிர்குணம், குணம் இல்லை என்ன அப்ப கெட்டத்தனாக்கா தௌஷ்டியம் அப்படின்னு கேட்டாக்கா நைர்தோஷ்யம் வஸ்துவர்த்தியா, நைர் வஸ்துவர்த்தியா நைர்தோஷ்யம் தான், அதுக்கு நிர்தோஷத்துவம் தோஷமற்ற தன்மை, அதுதான் அவனுக்கு இருக்கு. அப்படியானாக்கா இந்த புராணங்கள்லாம் இதிகாசங்கள்லாம் எவ்வளவு சொல்றது, பெருமாளை சொல்றது, நம்மளை சொல்றது, பெருமாளுடைய வைபவம் என்ன, நம்ம வைபவம் என்ன, பாகவத பெருமாளே கொண்டாடுற பிரியோகை ஞானினோ அத்தியர்த்தம் அகம் சுஜமஹத்யா உதாரா சர்வையே வேதே ஞானித்வாத்மைவமே மதம் அப்படின்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி சொல்றதுனால பெருமாளே கொண்டாடுறாரு அப்படின்லாம் சொன்னா தந்தை தரது அகிலம், பெருமாளுடைய திருமேனியோ, பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களோ, பெருமாளுடைய திரேஷ்டைகளோ, இது அத்தனையுமே அகிலம் சுவாப்ன போகாது துரியம். சொப்னத்துல நமக்கு எவ்வளவோ வருது, பெரிய கோடீஸ்வரனா மாறுறோம், என்னென்னவோ நமக்கு கனவு வருது, ஆனா உண்மை என்ன, அந்த மாதிரிதான் சுவாப்ன போகாது துரியம், சுவாப்ன போகம் அது எப்படியோ அந்த மாதிரிதான் இது. அந்த மாதிரி இருக்கிறதுனால போகம் போக்கியம் போகஸ்தானங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், அதுக்கு சமமா இருக்கு. இத்தம் இவ்வாறாக ஜீவேச பூமா பகரண, ஜீவன் ஜீவனுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய பூமா, பூமான்னு என்ன அர்த்தம், மகத்துவம், அவனுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய இது சாம்ராஜ்யம் என்னது அப்படின்னாக்கா ஞானதுங்கோஜன்லாம் இப்ப இருக்கு, வசுதா முக்கிய செய்த அபகர பாப்தம், அதை எட்டு குணங்கள்
அவைகள்லாம் சத்தியகாமத்வம், சுத்திரங்கள் தத்துவம், பகவத் கைங்கரிய ரதி, இந்த மாதிரி ஒரு சாம்ராஜ்யமான உனக்கு இருக்கு. மோக்ஷ சாம்ராஜ்யம், மோக்ஷ சாம்ராஜ்யம் பிரம்மனுக்கு, பிரம்மனுடைய ராஜ்யம் அது. அதில் போய் அற்புதமாக அனுபவிக்க போறான். அதாவது இளவரசன்ற ஒரு ராஜகுமார் மாதிரி நம்ம எல்லாம் அவனுக்கு மோக்ஷ சாம்ராஜ்யத்துல எம்பெருமானுக்கு முக்த அத்தனை பேரும் இளவரசன மாறிடுறார். அப்படி அனுபவிக்க போறோம். அந்த பூமா, அந்த ஐஸ்வர்யம் என்ன? இது ஜீவனுக்கு ஜீவ பூமா. அப்புறம் ஈச பூமா, ஈச பூமான்னு ஈஸ்வரனுடையது. என்னென்ன? சர்வசெயலித்வம், சர்வாதாரத்துவம், சர்வ நியந்தத்துவம், சர்வ நித்தியதவரிகள்னாலும் சேவிக்கப்படுறது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் இதெல்லாம் இவைகளெல்லாம் அபகரிச்சு விடுறான். இவன் இல்லைன்னு அவன் சொல்லிட்டானே, ஒண்ணுமே இல்லைன்னு அபகரணம் பண்ணிட்டான், தள்ளிட்டான். அப்படி தள்ளுற குகணவாதம், லோகத்தை ஏமாத்திரவாதம், பொய்யான வாதங்கள், ஏமாத்திரவாதம், கர்வம், அகங்காரம், இதெல்லாம் கெட்ட குணங்கள் இருக்கு. கெட்ட குணம் இருக்கிறதுனாலதான் அந்த பாப்பம் அவன் அப்படி பேச இருக்கிறது. எம்பெருமானம் சேர்க்கிற பட்சத்துல ஆரம்பத்திலேயே பாபம் வந்து அவர் பேச இருக்கிறது. அப்படி பாபம் இல்லைன்னாக்கா பேச மாட்டான். இருக்கிற குணங்களை போய் இல்லைன்னு சொல்லுவாரோ பெருமாளை எப்படின்னா இது பண்ணிட்டா. அதனால பெருமாளுடைய வைபவத்தையே குறைச்சு சொல்லிட்டாளே. அதனால புகனா வாதம், அந்த வாதத்தினால முக்கியமானான் அவன் என்ன எடுத்துவோ எல்லாமே இது பண்ணிட்டாவா, மயங்கி போய் நிற்கிறா, மோகிச்சு போயிட்டா. மோகிச்சு போயிட்டு இருக்கிறவாள க்ஷேப்தம், க்ஷேப்தம் நிரசிக்கணும். அவளை நிரசிக்கிறதுக்கோசரம் நஸ்தான தோப்பி ஆனந்தமே நஸ்தானதோபி பரசியோ பயலிங்கம் சர்வத்ரி வேதாதி என்ன பிரத்யேகம் பஜனா. அதை காத்திர பிரம்மசூத்திரம் ரெக்கு பண்ணி நானு நால் பாகம் அவதாச்சார், கனிம்பாக்கம் தேவநாதாச்சார், ஆனால் முதல்ல அடியே தான் பரிசு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒரு நாலு பேரும் ஒன்றும் பரிசு கொடுத்தா அவன் மாதிரி அப்போ நல்லா ஒன்று பண்ணும். 15 சூத்திரங்கள் நான் ஸ்தான தோப்பி அதிகரணம், அதிகரணமானது அத ஆரோக்கியத்தை பிறகு ஆரம்பிக்கப்படுகிறது. இதுக்கோசரம் ஆரம்பிக்கப்படுகிறது ஆனந்தரியம். இந்த மாதிரி அவன் நம்ம இருக்கான், நம்ம பெருமாள் இது பண்றாளே, பெருமாளுடைய ஐஸ்வர்யத்தை இது பண்றாளே வேண்டாம். பெருமாளுடைய ஐஸ்வர்யத்தை இப்படி குறைச்சிட்டாளே, ஒன்னும் இல்லாமல் பண்ணிட்டாளே அப்படிங்கிற கோபத்துல சூத்திரக்கார இந்த அதிகரணத்தை ஆரம்பிச்சுட்டோபீதி அதிகரணத ஆரம்பியத்தையே. அது எப்படிப்பட்ட அதிகரணம்? அநேக சிங்கம். இது சொன்ன பாருங்க, அநேக சிங்கம்னுட்டு முன்னாடி எத்தனை கேள்விகள், என்னென்ன அவ கேள்வி கேட்கிறாளோ அது அத்தனைக்கும் சமாதானம். அத்தனை சமாதானத்துக்கும் அழகழகான யுக்திகள், யுக்திகளோடு கூடிய சமாதானம். ரொம்ப சூத்திரத்திலேயே சொல்லி முடிச்சு கடைசியில முடிக்கிறார், அதோ உணர்ந்தேன் துதோகம் தான், அதோ உணர்ந்தேன் துதாயிங்கன். அதனால அதாக அனந்தேன அது வந்து அங்க சொன்ன பாருங்க பெருமாளுடைய திருநாமம் அனந்தன். அதே அது மாதிரி அனந்த கல்யாணம் உணர்வோட இருக்குது. உபயலிங்கத்துவம் சித்திக்காது, அதோ உணர்ந்தேன துதாயலிங்கம் அப்படின்னு சூத்திரம் அது. அதனால இது விசேஷமான சூத்திரம், இது அதிகரணமும் அப்படிப்பட்டது. நேற்றைய சொன்ன பாருங்க இந்த உபயலிங்காயிலும் அவ்வளவு விசேஷமானது. என பெருமாளுடைய ஹயப்பத்தனிகத்துடன் ஞான இதானத்துவத்தை சாதிக்கிறதுக்கு போகுதுன்னு வருது. அதனாலதான் இத்தனை 15 சூத்திரங்கள், இத்தனை கேள்விகள், கேள்விகளுக்கெல்லாம் சமாதானங்கள் எல்லாத்தையும் சொல்லி சூத்திரகாரத்தில் உள்ளமே நம்ம வேதாந்தத்துல கல்யாண குணங்களோட கூடிய எம்பெருமான் தான் இங்க சாதிக்கப்படுறாங்க சொல்றாங்க. அதனால இந்த உபயலிங்காதிகள் ஆரம்பிக்கிறது மூல காரணம் என்ன அப்படின்னு அவளை கண்டுபிடிறதுக்கு வந்துடும். அத்வைத பட்சம் எல்லாம் அஞ்ஞானம், மாயாவாதிகள், மனுஷாவாதிகள், பொய் சொல்றவா, பௌத்தாருடைய அபராவதாரமா, பிரச்சந்த பௌத்தால் அப்படின்ற சுவாமி, பிரச்சந்தராயும் பிரகடராயும் அப்படிங்கிற சிவதிரகசு திரைப்பாரத்தில். அதனால பிரச்சனால யாரு? அத்வைதிகள். பிரகடால இவா அதனால பிரச்சனாலும் பிரகடராயும் இருக்கா.
பிரகடரானாக பௌத்தார், நேர் பௌத்தார், பிரச்சனால்னா இவாழலாம். அப்படிப்பட்டவாழ்லாம் என்ன பண்றா தெரியுமோ, இந்த மாதிரிலாம் நம்ம சம்பிரதாயத்துக்கு சனாதன வேதாந்த தர்மத்துக்கு விரோதமான நிலையில் பேசுவா. அப்படி பேசினான்னாக்கா அவளெல்லாம் நம்ம கண்டனம் பண்ணிதான் ஆகணும். அதுகோதரம் தான் சுத்திரக்கார இறங்கின சோகம் ஒண்ணு விசாரிக்கிறார். தேசிகனும் சொல்றார், கனாத பாஷண்டை மறந்து போட்டு அற்புதமான ஸ்லோகம் அது. இந்த பாஷண்டிகளால இந்த திரை தர்மம் வேதத்தினுடைய வேத வேத சித்தாந்தம் இருக்கு பாருங்கோ, அது விபரீதமாக்கப்பட்டது. ஆனால் திருதண்டு காரணா பூர்வம், திருதண்டி மூணு தண்டத்தை எழுந்தவருடைய இது பண்ணிட்டு பெருமாள் அவதரிச்சுட்டார், அவதரித்து எல்லாத்தையும் போக்கடிச்சுட்டார், நிராகரிச்சுட்டார். நான் சூத்திரகாரருடைய திருவுள்ளமே, சூத்திரகாரர் சாட்சாத் பெருமாளுடைய அவதாரம். கோஷன்யோ மிக மைத்திரேய மகாபாரத கிருஷ்ணவே அப்படிங்கிறார் இவர் பராசரர். அப்பா பிள்ளையை பற்றி சொல்றார், மைத்திரேயரான தன் பிள்ளை கிட்ட அப்பா சொல்றார் பராசரர், பகவான் பராசரர் அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர். கோஷன்யோ பி மைத்திரேய சாட்சாத் நாராயணம் கிருஷ்ண த்ரைபாயணம் வியாசம் வித்ய நாராயணம் பிரபும் கோஷன்யோ பி மைத்திரேய மகாபாரத கிருஷ்ணவே உபலட்சணம். மகாபாரதம் சொன்னாக்கா மகாபாரதம் என்ன, 18 புராணங்கள் என்ன, எல்லாத்துக்கும் முத்தாப்பாக்க இந்த பிரம்மசூத்திரங்கள். அப்படி சாதிக்கக்கூடிய இந்த வியாசர் போய் நிர்குணமா சொல்லுவேரா, நிர்தோஷம் உண்டுதான் இருக்குன்னு சொல்லுவேரா, குணமில்லைன்னு சொல்லுவேரா, அதனால இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த அதிகாரத்தை இங்க கண்டிக்கிற அப்படின்னு அர்த்தம். பாருங்க இந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தினால இந்த விஷயத்தை சொன்னேன். நைர்குண்யம் நிர்குணோக்தே குணவசன மிகா வித்ய தர்மாத்தவாத நைர்தோஷ்யம் வஸ்து விரத்தியா ததுபலதகிலம் ஸ்வாப்னபோக அதிதுல்யம் யுத்தம் ஜீவேச பூமா அபகரண குஹனா வாத முமுஷ்யமானான் க்ஷேத்ரன்னஸ்தானதோபீதி அதிகரணமதாவ்யதே அநேக சிங்கம் கவிதாக்கிரம்பாய கல்யாண குணசாலினே ஸ்ரீரதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.